இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். தாய்ப்பால் கொடுக்கும்போது பழைய வகை சொல்லி தருவாங்க, உட்கார்ந்து தான் தாய்ப்பால் கொடுக்கணும், படுத்துட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் உட்கார்ந்துருக்கணும், குழந்தையினுடைய நாடி டயர்டாகாமல் ஒரு விரலை வச்சுக்கொள்ளணும். தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த குழந்தையினுடைய சுவாசம், மூக்கில் சுவாசிக்கிறது சரியாக இருக்கிற மாதிரி உங்களோட கையை வச்சுக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். தாய்ப்பால் கொடுத்து முடியும் வரைக்கும் உங்கள் குழந்தை முகத்தை பார்த்து நீங்கள் பேசிட்டிருக்கிறது நல்லது, அல்லது பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது. இப்படி உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க, ஆனால் நம்ம அந்த கிளாஸுக்கு போகிறது இல்லை. அந்த குழந்தை ஒரு பக்கம் வாயை வச்சு தாய்ப்பால் குடிச்சிட்டால் அதுவா வாயை விடும் வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடாது, அது விட்டால் தான் நீங்கள் அடுத்த பக்கம் வைக்கணும். இதை எல்லாருமே நாங்கள் மறந்துடுறோம். ஏன் இதை சொல்கிறாங்க? ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு மார்பில் பிள்ளை வாயை வச்சுட்டா முதல்ல வர்றது கொழுப்பு. முதல்ல அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு ஒரு அளவுக்கு கொழுப்பு வரும். அதுக்கு பிறகுதான் செலக்ட்ரோஸ் என்கிற ஒரு பதார்த்தம் கலந்த தாய்ப்பால் வரும். இந்த செலக்ட்ரோஸ் என்கிறது ஒரு குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் ரொம்ப தேவையானது. அது பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கும், குடிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ தாய்ப்பால் குடித்து அது திருப்தி அடைஞ்சது பிறகு நம்ம அடுத்த பக்கம் வச்சு, அடுத்த பக்கமும் முதல்ல வர்றது கொழுப்பு தான். இப்போ என்ன சொல்ல வரேன்டா, ஆர்வ கோளாறுனால தாய்ப்பால் கொடுக்குற ஒரு புதிய தாய், தாய்ப்பாலை கொஞ்ச நேரம் குடிச்சுட்டு இருக்கும்போது மற்ற பக்கம் கொடுத்துடுவோமே அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறான். குழந்தை எடுத்து மற்ற பக்கம் வைக்கிறான், மற்ற பக்கம் முதல்ல கொழுப்பு வரும். ரெண்டு தடவை கொழுப்பு வந்தோடனே அந்த குழந்தையினுடைய மூளை முடிவு பண்ணும், சாப்பாடு போதும், சாப்பாடு போதும் அப்படின்ட்டு அந்த குழந்தையினுடைய மூளையில் சட்டைத்தரு சென்டர் டயக்னோஸ் பண்ணி உடனே கட்டளையை கொடுத்துரும், சாப்பாடு போதும் என்று. ரெண்டாவது பக்கம் வாயை வச்சு கொஞ்ச நேரத்தில் கொழுப்பு முடிஞ்ச உடனேயே பிள்ளை குடிக்கிறத நிறுத்திடும். குடிக்கிறத நிறுத்தினோடனே ஏன் குடிக்க மாட்டேங்குது, இப்போ தானே வச்சோம், குடிக்க மாட்டாதே, ஏன் குடிக்கிறது இல்லையே, நம்ம நினச்சிக்கிறோம் தாய்ப்பால் இல்லைன்ட்டு. ஐயோ பிள்ளைக்கு தாய்ப்பால் இல்லை, அப்போ உடனே பிள்ளை பசியோடு இருக்குதுன்னு கவலை வேறு, உடனே பொட்டிப்பாலுக்கு மாறும். கொடுக்கிறது குறைந்தால் சுரக்கிறது குறையும். பால் குடி மரப்பிக்கிற அப்படி தானே, நீங்கள் கொடுக்கறத குறைச்சிக்கிட்டே வந்து நிப்பாட்டினா சுரக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்து நின்றுந்தானே. அப்போ நீங்கள் தாய்ப்பால் இல்லைன்னு நினைக்கிறீங்களே தவிர தாய்ப்பால் இருக்குது. நடந்த தவறு என்ன, ரெண்டு பக்கம் மாறி மாறி கொடுக்கறதுனால ரெண்டு தடவை கொழுப்பு வந்தால் குழந்தைக்கு போதுமாகுது. இதுதான் விஷயமே. அதனால் தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு தடவை ஒரு மார்பில் வாயை வச்சு அந்த குழந்தை தானாக குடித்து முடியும் வரைக்கும் எடுக்கக்கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயம், இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய உளவியல் அறிஞராக ஒருத்தரை சொல்லுவாங்க, சிக்மண்ட் ஃப்ரைடுண்டு. நான் இஸ்லாத்துக்கு வெளியில் இவனையெல்லாம் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவனெல்லாம் காவிரி. ஆனால் அவன் சொன்ன தத்துவங்கள் மார்க்கத்தோடு ஒத்துப்போகுதை அப்பயாச்சும் புரிஞ்சிக்க மாட்டீங்களான்னு சொல்கிறேன். சிக்மண்ட் ஃப்ரைடினுடைய தத்துவ கொள்கைகளில் கிட்டத்தட்ட ஒரு அரவாசிக்கு மேலே எதிர்க்கப்படுது. அவன் பிள்ளைய அவன் மகளை அவன் மகளை அவனை எதிர்த்து பேசியிருக்கிறான். ஏன்னா அவனுடைய எதிர்ப்பால் கவர்ச்சி கோட்பாட்டு தத்துவம் ரொம்ப ஆபத்தானது, அது பிழையான ஒரு தத்துவம். அவன் ஒரு விஷயம் சொல்கிறான், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு வயசுக்குட்பட்ட குழந்தை தாய்ப்பால் குடிக்கும்போது திடீரென்று நிறுத்தப்பட்டால் அந்த குழந்தையினுடைய மனதில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு பெரியவரானதுக்கு பிறகும் அவருடைய பிஹேவியரில் மாற்றம் பெறும். விடாமல் சிகரெட் குடிக்கிறது, அடுத்தவங்களை தாக்கி அறுத்து பேசுறது, தாய்ப்பால் குடிக்கும்போது ஏற்பட்ட தாக்கம் அப்படின்னு சிக்மெண்ட் ஃப்ராய்டு சொல்கிறான். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், திடீரென்று குடிச்சிட்டு இருந்ததை நிறுத்தின உடனே நம்முடைய வாயால் வந்த இன்பம் எங்கே என்று ஒரு தேடல், விரல் சூப்புறது, அதால் வருது. அந்த தேடலுக்கு விரல் சூப்புறது தான் வலி என்று முடிவெடுத்த பிள்ளை விரல் சூப்பிட்டே இருப்பான். 10 வயசு அடைஞ்சாலும் விரல் சூப்புவான். சிலர் கல்யாணத்தாண்டே விரலில் சூப்பிட்டு போனாலாம் இருக்கிறான், பழக்கமாக போச்சு. சிகரெட்டுக்கு மேலே சிகரெட்டு ஃபில்டரில் ஃபில்டர் மூட்டிக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கிறான்டா, அவனுக்கு இன்னொரு தாக்கம் இருக்கிறது. என்ன, வாயினால் கிடைத்த இன்பம் எங்கே என்ற ஒரு தேடல் சின்ன வயசில் வந்தது, அது சிகரெட்டுன்ற அவனுடைய மனசு முடிவெடுத்தது, டெலிவிஷன் சொல்லுவாங்க. அடுத்தவங்களை அறுத்து பேசுறது, வெப்ப பார்த்தாலும் வெட்டி பேசிட்டு இருப்பான், சிலரை கண்டா ஓடிடுவான், கதைச்சே கொண்டுருவான் அப்படின்ட்டு. அப்படியான பேச்சு இருக்கிறதுன்னு தாய்ப்பால் கொடுக்கும்போது ஏற்பட்ட பிரச்சனை தான் சிக்மண்ட் ஃப்ரைடு சொல்கிறார். ஆனால் அதை அடுத்து கொள்ளணும் என்று சொல்லலை, அவன் ஒரு காவியர். ஆனால் தாய்ப்பால் கொடுக்கும்போது இடையில் நிறுத்துவது பிழைதானே, அதை நாம் சரியாக செஞ்சால் ஏன் இந்த வம்பு, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது.